வணக்கம் நண்பா, என் பேர் கிஷோர்குமார். நீங்கள் பார்த்துன்னு கேகாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெல்லா ஆட்டோமொபைல் அப்புறமா டெக்கோ எலக்ட்ராவோட எலக்ட்ரிக்கல் வேரியண்ட் பற்றி. வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம், என்னென்ன வேரியண்ட் இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெல்லா SA 3000 வேரியண்ட் பற்றி. வாங்க இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஆரம்பிக்கலாம். ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், பேட்ரி சார்ஜ் லெவல் இண்டிகேட்டர். பேட்ரி லெவல் இண்டிகேட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு 10% பேட்ரி லெவலுக்கும் ஒவ்வொரு LED க்ளோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எவ்வளோ டிஸ்டன்ஸு இது மூலயமா நம்ம கவர் பண்ண முடியும்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பிளான் பண்ணிக்கலாம். இதோட ரைட் சைடு ஹேண்டில் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரைடிங் மோடு செலெக்ஷன்னு 1 2 3, க்ரீன் கலரு ரிவர்ஸ்து, ஹெட்லைட்டு ஸ்விட்ச் ஆன்னு ஆஃபு, அப்புறமா பாஸ் லைட்டு. அதோட இந்த ரெட் கலர் ஸ்விட்ச் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்காக. பாஸ் லைட்டோட பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹை பீமு, லோ பீமு, ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன் இருக்குது. இந்த வண்டியோட மோட்ரு பற்றி பார்த்தீங்கன்னா 250 வாட் ஹப் மோட்டராக இருக்குது. அதனால் ஹெல்மெட், DL, ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் இது எதுவுமே தேவையில்லை. அப்படியே இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வீல் பற்றி பார்த்தீங்கன்னா அலாய் வீல், டியூப்லெஸ் டயர், டிஸ்க் பிரேக்கோடு வருது. இதோட இந்த வண்டி மட்கார்டு மேலே இருக்கிற குரோமியம் டிசைனு பார்க்குறதுக்கு செமையாக தெரியுது. இண்டிகேட்டர் அப்புறமா பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியுது. இந்த வண்டியோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்க்கணுன்னா 60 வோல்ட் 32Ah இருக்குது. இது உங்களுக்கு மோட் 2ல் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பாக்ஸில் ஒன்று மிரரு, இன்னொன்று சார்ஜரு. இது மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஹெல்மெட் வச்சுக்கலாம். இந்த வண்டியில் வர இந்த பேட்ரி டிட்டாச்சபிள். ஸோ நீங்கள் இதை டிட்டாச் பண்ணிவிட்டு வீட்டில் கூட கொண்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற DB ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணி பேட்டரியை லிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு போகலாம். இப்போ வர எல்லா வண்டிலையும் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பேட்டரியோட ப்ரொடெக்ஷனுக்காக கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக இருக்கிற பேட்ரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. முன்னாடி இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. பர்ஸு, வேலெட் வச்சுக்கலாம். முன்னாடி லெக் ரூம் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் பின்னாடி கேரியர் கூட வச்சுக்கலாம். இங்கே ஏதாவது மெட்டீரியல் கூட எடுத்துன்னு போகலாம். கிளாசிக் டிசைனில் ரெட்ரோ ஸ்டைலில் வர இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது அப்படியே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தான் சொன்னோம். இதோட DRL இண்டிகேட்டர் பக்கத்தில் வர்றதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதோட எனக்கு இந்த ஹெட்லைட்டில் இருக்கிற கலர் சேஞ்சிங்கு ரொம்ப பிடிச்சது தான் சொன்னோம். இதோட ஹெட்லைட் பிரைட்னஸ் கூட செமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பழைய பஜாஜ் வண்டியை காயலங்கடையில் எடுத்துன்னு வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் புது வண்டிங்க இது. இதோட சீட் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. வாங்க இதோட டார்க் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். நான் இப்போது லெவல் 1ல் ஓட்ட போகிறேன். வண்டி எடுக்கலாம். பாருங்கள் முன்னாடி எவ்வளோ ஸ்லோப் இருக்குதுன்னு. இவ்வளோ ஹம்ப் இருந்தாலும் அப்படியே சல்லுன்னு ஏறின்னு இருக்குது. பாருங்கள் மோட் 1லேயே எப்படி பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்குதுன்னு. பேட்டரியோட வாரண்டியை பற்றி பார்த்திங்கன்னா 3 வருஷம். இதே மோட்டரோட வாரண்டி 2 வருஷம். இந்த ஷோரூமில் வண்டியோட ஹெல்மெட் கூட ஃப்ரீயாக தராங்க. வண்டியே செம்ம டார்க்காக இருக்குது. என் பின்னாடியும் ஒருத்தர் உக்காந்துருக்காரு. 2 பேரும் சேர்த்து கூட வண்டி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்குது. பாருங்க மோட் 1ல இப்படி போகுது. சரி மோட் 2ல எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது, ரெண்டு பேர் சேர்த்து கூட செம்மையாக போகுது. சரி இப்போ மோட் 3யை பார்த்துடலாம். மோட் 3யில் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் இந்த ஸ்பீடில் போகும். நான் இது வரைக்கும் ஓட்டின எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லையே இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் சொல்லணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இந்த வண்டி பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் படு வயலண்ட்டான வண்டி, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. இந்த ஷோரூமோட அட்ரஸ்ஸு, ஜிபிஎஸ் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி லோ ஸ்பீட் வேரியண்ட்டாக இருக்கிறதால இதுக்கு லைசன்ஸு, ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் கூட தேவையில்லைங்க. வண்டி எடுத்து அப்படியே போயின்னு இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். அப்படியே இந்த வண்டியோட ஷோரூம் எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இப்படி வந்து கீழே வந்தாலே ஷோரூம் உங்களுது. இந்த வண்டியோட ஹெட்லைட் விசிபிலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. வண்டியை ஆஃப் பண்ணிக்கலாம். இவர் தான் நம்ம பின்னாடி வந்தவர். இந்த வண்டியில் ஷோரூம் 2க்கு நீங்கள் போனீங்கன்னா இவர் தான் இருப்பார். செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸ்டெல்லா SA 3000. சார் உங்கள் ஷோரூம் எங்கே இருக்குது சார்? ஆ, கேலக்ஸி ஹோட்டல். ஓகே, இது வண்டியோட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 monthsல ஸ்டார்ட் ஆகி 3 years tenure வரைக்கும் கிடைக்குது. ஓகே, மினிமம் நீங்கள் 15 to 20% நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். ஈஸி இஎம்ஐஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காகவே இது கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு 0 down paymentல இருக்குது. ஷாப் சென்ஸ் வந்துட்டு வந்துருக்கு. ஓகே, நீங்கள் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா இருக்குது, லோன் டேப் இருக்குது, கிரெடிட் ஃபேர் இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது. ஓகே, அது இல்லாமல் எம்ஸ்வைப்லேயும் வந்துட்டு நாங்கள் இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணலாம். எம்ஸ்வைப் இதுலேயே இருக்குது. ஓகே சார், லோன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குயிக்காகும். ஓகே, இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கு சார். எனக்கு இன்சூரன்ஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தா மேண்டேட்டரி கிடையாது. மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, பட் இப்போ வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். நம்ம சேஃபா இருக்கணும்னாக்கா நமக்கு சேஃப்டி மெயின். அதுக்கோசரம் வந்துட்டு கம்பல்சரி நாங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அது உங்களுக்கு அட்வைஸ் பண்றது எங்களுடைய கடமை, பண்ணிட்டு கொடுத்துறோம், மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே, லைஃப் கோட் ஓகே நான் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, இயர் இன்சூரன்ஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. 1300 to 1500 rupees. ஓகே, நான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணோன்னு கேட்டிருக்கேன். வாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சார் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார், பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்ல சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிருக்காங்கன்னு காட்டினாலே பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. ஓகே சார், கேட்டிங்கல்ல, சப்ஸ்கிரைப் ஆகாதவங்க இப்போவே ஆகிடுங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கிறேன். நான் கிஷோர் குமார், நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது Kcops தமிழ். பாய்.